ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வீடியோவில் இந்த சம்மருக்கு ரொம்பவே ஏற்ற ஒரு சர்பத் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து 1/2 லிட்டர் பால் வந்து காய்ச்சி நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் வந்து வாட்டர்மெலன் எடுத்துகிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணலாம். இதில் உள்ள சீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சீட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணின வாட்டர் மெலன்லேருந்து பாதி வரைக்கும் எடுத்து அதை வந்து கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபுல்லாக நைஸாக அரைக்கக்கூடாது. அந்த அரைச்ச வாட்டர் மெலனை ஆற வச்சிருந்த பாலோடு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் ஊற வச்சு வச்சுருந்த சப்ஜா செடி இது கூட சேர்த்துடலாம். இப்போ இதே என்ன சேர்க்கிறேன்னா, நான் வந்து ரோஸ் சிரப் சேர்க்கிறேன். உங்ககிட்ட ரோஸ் சிரப் இல்லைன்னா நீங்கள் ரோஸ் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இல்லை ரூ அப்சா சிரப் இருந்தால் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான சுகர் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாதி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, கட் பண்ணி குட்டி குட்டியாக, அந்த வாட்டர் மெலனையும் இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போது இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சில்லுன்னு பரிமாறினாதான் சூப்பராக இருக்கும். அதனால் நல்லா கூல் ஆகணும்னு ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். இந்த சர்பத் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கணும்னா வாட்டர் மெலன் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்போ சர்வ் பண்ணுறோமோ அப்போ இந்த மாதிரி கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே இந்த சர்பத்தை சேர்த்துக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே நம்ம கட் பண்ணினேன் வாட்டர் மெலனை கொஞ்சமாக வச்சு அலங்காரம் பண்ணிடலாம். பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த சர்பத்தை குடித்தோமா நம்ம மனசும் வயிறும் குழுக்குழுன்னு ஆயிரும். இந்த சர்பத் வந்து டெல்லியில் ரொம்ப ஃபேமஸான மொஹப்பத்கா சர்பத் தான் இது. இந்த சர்பத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.